20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீடு மொட்டை மாடியில் தட்டோடு போடாமலே விடப்பட்டுருந்துச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு தட்டோடு போட போகிறோம். அந்த தட்டோடு பதிக்கிறத முறப்படி எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சிமெண்ட் பால் தயாரிக்கிறோம். தண்ணியில் சிமெண்டை கரைச்சி அதோட டாக்டர் ஃபிக்ஸிட் வாட்டர் ப்ரூஃப் பவுடர் இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதை இதில் கலந்து அந்த இடத்துல அதாவது அந்த ரூஃப் பூரா ஊற்றி விட போகிறோம். இந்த மாதிரி அதே போல் எம் சாண்டு சிமெண்டு அந்த கலவையோடையும் இதே வாட்டர் ப்ரூஃப் பவுடரை மிக்ஸ் பண்ணி கலவை போடுறோம். இந்த கலவையை ஏற்கனவே ஊற்றின அந்த பால் அது மேலே கொட்ட போகிறோம். இப்படி கொட்டும்போது இதை மால் மாலாக பிரித்து அதாவது பகுதி பகுதியாக பிரித்து மட்டப்படுத்துவாங்க. ஏன்னா வாட்டம் அதாவது தண்ணி ஓடினா சரட்டுன்னு ஓடி வெளியேறதுக்காக அந்த ஒரு வாட்டம் கொடுத்து பதிப்பாங்க. இதே போல் அந்த ஏரியா முழுக்க இந்த பாலை ஊற்றி அதன் மீது கலவையை போடுவாங்க. இந்த தட்டோடுகளை ஏற்கனவே மேலே ரூஃப் போகிற எடுத்து வரிசையாக அடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த தட்டோடுடைய நீளாகலம் வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, அதாவது 3/4 அடிக்கு 3/4 அடி. இது ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு தட்டோடு. எனக்கு மற்ற அந்த கேரளா ஓட்டோட இதில் கொஞ்சம் பாலிஷும் அதனுடைய ஃபினிஷிங் பிடிச்சிருந்ததுனால இந்த ஓடை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஓடு 3/4 சைஸ் இருக்கிறதுனால 600 சதுரடி பதிக்கிறதுக்கு 1000 ஓடு தேவைப்படும். இந்த ஓடை நான் வாங்கினது மானாமதுரை திரு ஏஎல்எஸ் ராமாயணோட சன்ஸ் குரூப்பில் உள்ள திரு ராஜேந்திரன் அவருடைய கடையில். மீண்டும் சிமெண்டு பால் அதாவது சிமெண்டையும் அந்த வாட்டர் ப்ரூஃப் பவுடரையும் ஒன்றா கலந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி மீண்டும் இந்த பால் தயாரிக்க போகிறாங்க. இந்த பாலை என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த கலவையை போட்டு மட்டப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதன் மீது இதை ஊற்றி ஊற்றி அந்த ஓடுகளை நூல் பிடிச்சி கரெக்டாக பதிக்க போகிறாங்க. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் கலக்கப்பட்ட சிமெண்ட் பாலை இப்போ அந்த கலவை மேலே ஊற்றி அதன் மீது ஓடு வச்சு கையினால் தட்டி ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பணி இந்த வேலை முழுவதுமே நான் வேலை பார்த்த மானாமதுரை ஓவேசி மேல்நிலைப்பள்ளியுடைய முன்னாள் மாணவரும் தற்போதைய சிவில் இன்ஜினியருமாகிய திரு ஆண்டவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மேற்பார்வையிலும் இந்த மொத்த வேலையும் நடைபெறுகிறது. தட்டோடுகளெல்லாம் முறையாக ஜிக்ஸாக் முறைப்படி போதுமான சரியான இடைவெளி விட்டு கரெக்டாக ஒன்று போல் மட்டக்கம்பு பிடிச்சி பதிக்கப்படுகிறது. இப்போ ஏரியா முழுக்க மழைநீர் விழுந்தாலும் சரட்டுன்னு ஓடி போய் வெளியேற மாதிரிக்கு முழுசு பதிச்சு முடிச்சிட்டாங்க. அது எவ்வளவு நேர்த்தியாக ஒழுங்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்து அந்த இடையில உள்ள கேப்பை நிரப்பணும் இல்லையா, அதுக்காக சிமெண்டு எம் சாண்டு வாட்டர் ப்ரூஃப் கலந்த அந்த கலவையை சற்றே ஒரு லிக்விடான பதத்தில் வச்சு அந்த ஏரியா முழுக்க
ஊற்றி விட்டுட்டு அதை பூரா ஓடு மேலே ஃபுல்லாக பரத்து விட்டு ஒவ்வொரு கேப்லையும் ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. இப்போது அந்த மேற்பகுதி முழுக்க இருக்கக்கூடிய அந்த கூடுதலான கலவையை எடுத்து அதையும் வீணாக்காமல் மிச்சம் உள்ள அடுத்த போர்ஷனுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. பழைய கிழிஞ்ச சாக்கு அல்லது வேஸ்ட் துணி இதை வச்சு மேலே போகிறோம் ப்ரெஸ் பண்ணி அந்த கேப்பை அழுத்தமாக துடைச்சி விட்றாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா முழுக்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்த பிறகு இந்த தட்டோடுகளுடைய மேல்பரப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அடுத்து ஒரு தட்டோட மூணு பீஸாக வெட்டி அந்த வெட்டின பீஸில் இந்த மாதிரி செவருடைய விளிம்பு ஓரத்தில் இப்படி வரிசையாக ஒரு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி இதை ஒட்டுறாங்க. ஏன்னா மேலேருந்து வடியக்கூடிய தண்ணீரானது இதில் பட்டு அப்படியே கீழே ஒடையாந்துடும், அந்த எட்ஜு வழியாக ரூஃபுக்குள்ளே இறங்காது. இதுதான் அந்த மெத்தடுடைய அர்த்தம். அடுத்து மேல் பூச்சுக்காக ரெட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடரை சிமெண்டு வாட்டர் ப்ரூஃப் எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி முழுக்க பெயிண்ட் மாதிரி அடித்து அதை ஒரே மாதிரி வண்ணம் வர மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த வேலையுடைய எல்லா ஸ்டேஜுகள்லேயுமே அந்த வாட்டர் ப்ரூஃப் பவுடரை யூஸ் பண்ணுறது நல்லதுங்கிறது இன்ஜினியர் ஆண்டவருடைய அட்வைஸ். இப்போ இந்த தட்டோடு போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த ரெட் ஆக்சைடு என்ன காரணத்துக்காக போடுறோம்? கேப்புகளில் மழை தண்ணி தங்க விடாது, அதுக்காக ஓ ரெட் ஆக்சைடு பயன்படுத்திய பழைய ஒரு தட்டோடு கட்டடம், அதே போல் ரெட் ஆக்சைடு போடாத ஒரு பழைய கட்டடத்தில் இந்த நிலைமை பாருங்கள். இதுதான் ரெட் ஆக்சைடு போடுறதுக்கும் போடாததுக்குள்ள வேறுபாடு. ஜாயிண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது.